இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய தம்பியுடன் தகாத உறவில் ஈடுபட்ட மனைவியை பல முறை எச்சரித்தும் கேட்காததால் ஆத்திரத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு தற்கொலை என்று நாடகமாடிய கணவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை பிராட்வே புத்தி சாஹிப் சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான் இவருக்கு வயது முப்பத்தி ஏழு கூலி தொழிலாளியான அப்துல் ரஹ்மானுக்கு கடந்த பன்னெண்டு வருடத்திற்கு முன்பு யாஸ்மின் என்பவருடன் திருமணம் நடைபெற்றிருக்கிறது இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு காலை நேரத்தில் நீண்ட நேரமாக யாஸ்மின் உறக்கத்தில் இருந்து இயலாததால் சந்தேகமடைந்த அவருடைய தாயார் பரிதாபானு அருகில் இருந்த மருத்துவரை அழைத்து வந்து பார்த்தபோது யாஸ்மின் ஏற்கனவே விட்டதாக மருத்துவர் தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உயிரிழந்த யாஸ்மினின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் குடும்பத் தகராறில் யாஸ்மின் தூக்கமாத்திரை அதிகமாக சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக யாஸ்மினுடைய கணவர் அப்துல் ரகுமான் போலீசாரிடம் தெரிவித்த நிலைமையில் போலீசார் தற்கொலை வழக்கு என்று பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தார்கள் ஆனால் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக யாஸ் முடைய கழுத்து நெரிக்கப்பட்டதன் காரணமாகவே இறந்திருப்பதாக மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் யாஸ்மீனின் கணவரான அப்துல் ரஹ்மான் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் விசாரணையில் யாஸ்மின் அப்துல் ரஹ்மானுடைய தம்பியுடன் பல மாதங்களாக தகாத உறவில் இருந்து வந்ததாகவும் அந்த தொடர்பை துண்டிக்குமாறு அப்துல் ரகுமான் தன்னுடைய மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் அப்துல் ரகுமான் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக கடந்த நவம்பர் மாதம் இரு வீட்டார் முன்னிலையில் சமாதானம் பேசி முடித்ததாகவும் ஆனால் தொடர்ந்து யாஸ்மின் அவருடைய தம்பியுடன் தொடர்பில் இருந்து வந்ததால் ஆத்திரத்தில் உறங்க சென்ற பின் யாஸ்மினுடைய கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் அப்துல் ரஹ்மானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்